யூடியூபில் ஆபாசமாக பேசி பப்ஜி விளையாட்டில் ஈடுபட்ட பப்ஜி மதன் ஒரு மாதத்திற்கு 7 லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பாதிப்பதாக தற்போது விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் முரளி நம்முடன் இணைப்பில் உள்ளார். முரளி, தகவல்களை பதிவு பண்ணலாம். முரளி, யூடியூப் மதனின் மனைவி கிருத்திகா சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கடந்த 2 மணி நேரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டு விசாரணையில் வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். யூடியூபின் நிர்வாகியாக கிருத்திகா என்பதால் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே பெண்கள் மற்றும் குழந்தைகள் குறித்து ஆபாசமாக பேசி விளையாட்டு வீடியோவை வெளியிட்ட விவகாரத்தில் பப்ஜி மதனின் மனைவியை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்ததற்காக ஆயத்தமானார்கள். பப்ஜி விளையாட்டில் ஆபாசமாக பேசி யூடியூபில் நேரலை ஒளிபரப்பு செய்து வந்தவர் மதன் தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் குறித்து தகாத வார்த்தையால் பேசி பதிவிட்டு மதன் மீது சமூக வலைதளங்களில் கண்டனங்களும் கிளம்பியது. குறிப்பாக மதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புளியந்தோப்பு சைபர் கிரைம் பிரிவு போலீசாரிடம் 2 புகார்கள் ஏற்கனவே குவிந்தது. இதையடுத்து புகாரின் அடிப்படையில் போலீசார் மதனை நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் மதன் நேரில் ஆஜர் ஆகாததால் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். குறிப்பாக மதன் விபிஎன் சர்வரை பயன்படுத்தி செல்போன் உபயோகிப்பதும் அதே போன்று நேரலை செய்வதும் என்றிருப்பதால் போலீசார் யூடியூப் மதனை நெருங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. பப்ஜி மதன் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைமிலும் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து புளியந்தோப்பு சைபர் கிரைம் பிரிவு போலீசார் அதே போன்று மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இணைந்து மதனை தீவிரமாக தேடி வந்தார்கள். மதன் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு கிரைமில் கொடுக்கப்பட்டிருந்த புகாரில் 4 பிரிவுகளில் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று புளியந்தோப்பு சைபர் கிரைமிலிருந்து 2 புகார்களும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைமிலிருந்து 2 புகார்களும் வந்திருந்தன. இந்த நிலையில் பப்ஜி மதன் மீது தமிழகம் முழுவதும் ஏராளமான ஆன்லைன் மூலம் காவல்துறைக்கு புகார்கள் வர தொடங்கியிருந்தது. குறிப்பாக தமிழக காவல்துறைக்கு இதுவரை 159 ஆன்லைன் புகார்கள் பப்ஜி மதன் மீது வந்துள்ளதாக தமிழக காவல்துறை தகவல்கள் தெரிவித்திருந்தது. அந்த புகார்களை அந்தந்த மாவட்டத்தில் இருவருக்கும் சைபர் பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் யூடியூப் மதனை நெருங்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பெருங்களத்தில் உள்ள மதன் வீட்டிலிருந்து அவரின் தந்தை அண்ணன் சேலம் மாவட்டத்தில் உள்ள அவரின் மனைவி கிருத்திகா மற்றும் 8 மாத குழந்தையை அழைத்து வந்து சென்னை சைபர் கிரைம் போலீசார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டார்கள். மதனின் யூடியூப் சேனலில் நிர்வாகியாக அவரது மனைவி செயல்பட்டிருந்ததால் இந்த விவகாரத்தில் கிருத்திகா தான் எனவும் தெரிய வந்தது. இதனை அடுத்து மதனுக்கு உடந்தையாக இருந்ததாக கிருத்திகாவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்ததை அடுத்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் இந்த விசாரணையில் இதுவரை நடைபெற்ற விசாரணையில் ஆபாசமாக பேசி வீடியோ வெளியிட்டு 1 கோடி ரூபாய் சொத்துக்களை குவித்ததாக தகவல் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக வீடியோ மூலமாக 1 மாதத்துக்கு 7 லட்சம் ரூபாய் சம்பாதித்ததாகவும் இந்த விசாரணையின் மூலம் அம்பலமாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 2 சொகுசு கார்கள் ஆடி கார்கள் அதே போன்று 2 சொகுசு பங்களாவும் வாங்கியிருப்பதாக தற்பொழுது வந்த விசாரணையில் தெரிந்திருக்கிறது. குறிப்பிட்டார் தங்கள் விவரங்களுக்கு நன்றி முரளி.